இலங்கையில் நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் இன்று பலத்த பாதுகாப்புடன் நடைபெற்று வருகிறது. காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு துவங்கியது. மக்கள் வரிசையில் நின்று தங்கள் வாக்குகளை பதிவு செய்து வருகின்றனர். மாலை 5 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுமார் 1 கோடியே 60 லட்சம் வாக்காளர்கள் இந்த தேர்தலில் வாக்களிக்க உள்ளனர். 225 உறுப்பினர்களை கொண்ட இலங்கை நாடாளுமன்றத்திற்கு இது 16வது பொதுத் தேர்தலாகும். இத்தேர்தலில் 7450 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். நாடு முழுவதும் 13000 வாக்குப்பதிவு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இத்தேர்தலில் தற்போதைய இலங்கை பிரதமர் மஹிந்த ராஜபக்சே, முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே மற்றும் முன்னாள் அதிபர் மைத்ரி பால சிறிசேனா உள்ளிட்டோர் களத்தில் உள்ளனர். கொரோனா தொற்று பரவல் காரணமாக ஏற்கனவே 2 முறை ஒத்திவைக்கப்பட்ட இலங்கை நாடாளுமன்ற தேர்தல் உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் நடைபெற்று வருகிறது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.